நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது ராமச்சாரன் ஷார்ட் அண்ட் டாப். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு பேப்பர் காப்பி வந்துருச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பேப்பர் காப்பி அப்ளை பண்ண எல்லாருக்குமே பேப்பர் காப்பி வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ பேப்பர் காப்பியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் சொல்லிடுறேன். ஸோ தமிழில் ஒரு சிலது இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் சொல்ல போகக்கூடிய விஷயம் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டில் அதிகமாக நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நல்லா தான் எழுதியிருக்கேன், எல்லாமே எடுத்துட்டேன், கரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து நிறைய மிஸ்டேக் வந்துச்சு சார் அப்படிங்கிறீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பிலீவ் இருந்துச்சு இல்லையா, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லை, அது எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஸோ ஒரே கொஸ்டின். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பொய்யான நம்பிக்கையில் நல்லா பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. பொய்யான நம்பிக்கையில் நம்ம சரியா, அதாவது அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நிறைய டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கல, அதுதான் உண்மை. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்பிக்கை இருக்கணும், தென் கான்ஃபிடென்ட் இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு போங்க, இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே நிறைய எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு அன்னோன் ஸ்பீடு நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ப்ராப்பராக எக்ஸாம் மாதிரி அட்டன் பண்ணுங்க. அதில் என்ன வருதோ அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி, புரியுதுங்களா? அதில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்க, சம்திங் எந்த அளவுக்கு மிஸ்டேக் போடுறீங்களோ அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி. எக்ஸாமில் போயிட்டு எல்லா ஸ்டோக்கும் எடுத்துடுறாங்க, கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க, ஒரு ஒமிஷன் கூட இல்லை. ஆனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது அது அப்படியே எந்த ஸ்டோக்குமே கரெக்டாக டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நிறைய பேப்பர் பார்த்த வரைக்கும் நிறைய அழகாக எடுத்திருக்காங்க ஸ்டோக்லாம், ஆனால் டிரான்ஸ் பண்ணும்போது எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுறாங்க வேர்டு. ஸோ அவங்களுக்கு எல்லா மிஸ்டேக் போக ஸ்டோக்கு உண்டான 10 மதிப்பெண்தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு ஒமிஷனே இல்லை, எல்லா ஸ்டோக்கும் எடுத்துட்டேன், ஆனால் எப்படி ரிசல்ட் போச்சுன்னு தெரியல. இது ஸ்டூடெண்ட்ஸோட தரப்பில் அவங்க நினச்சிக்கிறது, பட் ஆனால் அவங்களோட பேப்பரை பார்க்கும்போது எல்லாமே சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப அக்யூரசி அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட விடக்கூடாது, ஓகேங்களா? ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட இல்லாமல், மிஸ்டேக் இல்லாமல் நம்ம எழுதுனா மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டை பொறுத்த வரைக்கும். அதோட அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரிக்டாக வேல்யூஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்ட்ரிக்ட் வேல்யூஷன், லிபரல் வேல்யூஷன் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லை, கரெக்டாக நடக்கும். அவ்வளோதான், வேல்யூஷன் கரெக்டாக நடக்கும். அந்த மார்க் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லையா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு இந்த மார்க் இவ்வளோதான் சார், இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான் வந்திருக்கு, ஒரு ஒரு மார்க் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த மார்க் சிஸ்டம் பார்த்தோன்னா அரை மதிப்பெண் தான் கொடுத்துருக்காங்க, இது எப்படி என்ன அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, மற்றபடி வேல்யூஷன் ஓகே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பிக்கை எதுக்காக வந்தது அப்படிங்கிறத ஜஸ்ட் யோசிங்க. உங்கள் தரப்பில் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன, நம்ம மென்டாலிட்டி. நம்ம நானுமே ஒரு சில இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நல்லா எழுதியிருக்கோம், ஆனால் அதை கரெக்ஷன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இதுவாக இருக்கும் அந்த கெஸ்ஸில் எழுதுகிறோம் இல்லையா, அந்த ஸ்டோக்கு அது இருக்கவே கூடாது. இந்த ஸ்டோக்கு தான் அப்படின்னு சொல்லி எழுதுகிற அளவு தான் இருக்கணுமே வழிய, இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இதில் எழுதணும்னா அது என்றைக்குமே கை கொடுக்காது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டோக்கை பொறுத்த வரைக்கும் 100% அக்யூரேட்டாக இந்த ஸ்டோக்கு தான் அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக எழுதுகிற அளவுக்கு தான் நம்ம டிக்டேஷன் எடுக்கணும், புரியுதுங்களா? அப்போ டிக்டேஷன் எடுக்கும்போதே நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டோக்கை போட்டு அதுக்கு தேவையான எல்லா டிஃப்ரென்ஸும் வச்சு இந்த ஸ்டோக்கு தான் அப்படிங்கிறத நல்லா ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஸ்டோக்கை எடுத்துட்டால் ட்ரான்ஸ் பண்ணுறப்ப அது அப்படியே கரெக்டாக ட்ரான்ஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து அங்கே நல்லா பாருங்கள், நமக்கு எந்த விதமான டவுட்டும் இருக்காது, புரியுதுங்களா? நமக்கு டவுட்டில் நிறைய வேர்டை வந்து இதுவாக இருக்கும் டவுட்டில் நம்ம ட்ரான்ஸ் பண்ணிட்டு நமக்கு நாமே நல்லா எழுதியிருக்கோம் அப்படிங்கிற அந்த பொய்யான நம்பிக்கையை கொடுத்துக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ ப்ராக்டிஸ் சரியாக பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெவலை வளர்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன மிஸ்டேக் வருதோ அது ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் எடுத்து மிஸ்டேக் குறைக்க முடியும். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஈஸியாக உங்களுக்கு கன்வியாகும்னு நினைக்கிறேன், எதுவும் டவுட் வராது. நான் சொல்லக்கூடிய விஷயம் பொய்யான நம்பிக்கை கொடுத்துக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்காதீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட்டு முன்னாடி ப்ரீவியஸாக நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணினா தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம எக்ஸாம் சரியாக பண்ண முடியும். எக்ஸாமில் நல்லா பாருங்கள், டவுட் ஒரு எந்த இடத்துலையும் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் எப்படி வேணால் அமையலாம். நிறைய இடத்துல இந்த ஸ்டோக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற டவுட்டில் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் அமையும், புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 100% கான்ஃபிடென்ட்ல தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்னா டிக்டேஷன் எடுக்கிறப்ப அவ்வளோ அக்யூரசியாக நம்ம ஸ்டோக் போட்டாகணும். ஸோ அந்த அக்யூரசி லெவல் அப்படிங்கிறது ஹையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான்
நம்ம பார்த்த உடனே ஸ்ட்ரோக் இதுதான் அப்படிங்கிற 100% கான்ஃபிடென்ட் எழுதுவோம். அந்த கான்ஃபிடென்ட் தான் நமக்கு ரிசல்ட், புரியுதுங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம், கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் நமக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும். நம்ம மிஸ்டேக் என்னங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மிஸ்டேக் அடுத்து வராமல் பார்க்கறதா நம்மளுடைய எய்ம், சரிங்களா? நன்றி.